ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங். நீங்கள் இது உள்ள சூதாட்டம், பிக்கஸ்ட் சூதாட்டம். சின்ன கவுண்டருக்கும் அண்ணாமலைக்கும் வந்து தேட்டர்ஸ் கொடுத்தவங்க வந்து நாளைய தீர்ப்புக்கும் அமராவதிக்கும் ஸ்க்ரீன் கொடுக்கல. திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் வந்து படம் தேட்டர் காத்து வாங்குது, நாங்கள் வேற படம் எதுவும் போட முடியாதனால தான் லியோ போட்டு வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அஸ் அ பிகினராக நியூ கமராக நீங்கள் படம் எடுக்க வரீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. ஒன்றாவது படித்தா தான் டென்த்து வர முடியும். அந்த கணக்காக வந்து நீங்கள் டைரெக்டாக டென்த்து போயிட முடியாது. விஜய் லியோ சக்ஸஸ் மீட்டில் கூட பேசியிருப்பாப்புல, மக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ஷார்ப்பாக இருக்கிறீங்க, இப்போ நானே வந்து குப்பை படம் பண்ணியிருந்தா வந்து போடான்னு என்னை தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறீங்கன்னு விஜய் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. தீபாவளிக்கு சிறிய பட்ஜெட் படங்களை வெளியிட்டா மக்கள் தியேட்டருக்கு வரமாட்டாங்க. அதனால உச்ச நட்சத்திரங்களோட படங்களை மட்டும்தான் பண்டிகை நாட்கள்ல வெளியாகணும்னு விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் தொடர்ந்து பிடிவாதமா இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல எல்லாம் வந்து பெரிய படங்களுக்கு தான் ஃபுல் ஸ்கிரீன்ஸும் வந்து கிடைக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து லியோ வந்து 18th வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. வந்த மூணாவது அந்த ஒரு வாரத்திலேயே வந்து ரிவ்யூஸ் வந்து பேடா வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூஸ் பேட் ரிவ்யூஸ். நீங்க சின்ன படங்கள் எல்லாமே அடுத்த ரெண்டு வாரத்துக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் யாருமே ரிலீஸ் பண்ணல? தேட்டர் ஓனர்ஸ் அவர் திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் வந்து படம் தேட்டர் காத்து வாங்குது, நாங்க வேற படம் எதுவும் போட முடியாதனால தான் லியோ போட்டு வச்சிருக்கோம் சொல்றாங்க. பான் இந்தியன் சினிமா ட்ரெண்ட் உருவான பிறகு உச்ச நட்சத்திரங்களோட படங்கள்ல கதை திரைக்கதையை விட வியாபாரத்துக்கும் வணிகத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அதன் காரணமா பலமொழி நடிகர்களையும் ஒன்றிணைக்க மல்டி ஸ்டார் படமா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இந்த வணிக யுக்தி சிறிய படங்களுக்கு பாசிபிள் இல்லாம போயிட்டதால படத்தை தயாரிச்சவருக்கு கிடைச்சிருக்க வேண்டிய குறைந்தபட்ச கேரண்டியும் கிடைக்காம போயிடுறதா வருத்தம் தெரிவிக்கிறாங்க. நல்ல கண்டென்ட் உள்ள படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அவங்க டெஃபினட்டா ஓட்டுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க, பெரிய படங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் வந்து கொடுக்குறாங்க. விஜய் அஜித் படம் ஃபார் எக்ஸாம்பிள், வாரிஸ் அண்ட் துணிவு, இந்த படங்களுக்கு தான் வந்து டோட்டல் ஸ்கிரீன் வந்து கொடுத்துட்றாங்க. எங்க மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதே வாரிசு துணிவுக்கு ஸ்கிரீன் கொடுக்குற இதே தியேட்டர் ஓனர்ஸ் தான் வந்து இதே தியேட்டர்ஸ் தான் வந்து சின்ன கவுண்டருக்கும் அண்ணாமலைக்கும் வந்து தியேட்டர்ஸ் கொடுத்தவங்க வந்து நாளைய தீர்ப்புக்கும் அமராவதிக்கும் ஸ்க்ரீன் கொடுக்கல. ஸோ இவங்க வந்து இந்த பெரிய நடிகராகவோ இவ்வளோ வருடங்கள் கழிச்சு இந்த வாரிசு துணிவு இவ்வளோ தியேட்டர் கிடைக்கிறதுங்கிறத வந்து ஒரு நாளில் வந்துடல. இந்த 25 வருஷம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டார்டம் வந்து அடையிறதுக்காக இது பண்ணதான். ஸோ அந்த காலத்தில் அவங்களும் ஸ்டார்டிங் பிகினிங்காக வரும்போது அவங்க படங்களும் சின்ன படங்கள் தான். தம்பி, நாளைக்கே நான் ஹீரோ வை ரெண்டு படம் சுமாராக போச்சுன்னா நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ரஜினி புகழ் பாடி நாலு படத்தை நல்லா ஓட்டுவேன். அதுக்கப்புறமா எனக்கு அரசியல் ஆசை வரும். பாவம், அந்த ரஜினியை கழட்டி விட்டு எம்ஜிஆரை பிடிச்சிட்டு அவர் புகழ் பாடி நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லுவேன். வாய்மூடு. நான் நல்ல படம் வந்து எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, அஸ் அ பிகினராக நியூ கமராக நீங்கள் படம் எடுக்க வரீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தாகும், வேறு வழி இல்லை. உனக்கு ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு புஷ் மார்க்கெட்டிங்கோ ஒரு பெரிய பிஸ்னஸோ, பிகாஸ் யூ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார்டமும் கிடையாது, நியூ ஃபேஸ். நீங்கள் உங்களுடைய திறமையை காமிச்சு நீங்கள் புதுசாக நீங்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நீங்கள் ஒரு ஸ்டார்டம் கிரியேட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாராக மாறுங்க. கண்டிப்பாக அதான், ஒன்றாவது படித்தா தான் டென்த்து வர முடியும். அந்த கணக்காக வந்து நீங்கள் டைரெக்டாக டென்த்து போயிட முடியாது. நல்லா பண்ணு. கண்டிப்பாப்பா, நல்லா வா. தமிழ்நாடு தீலிப் தீலிப் தீலிப்னு கத்துறாங்க. அந்த சத்தம் பக்கத்து ஸ்டேட்டான கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு கேட்டு அவங்களும் கூட சேர்ந்து திலீப் திலீப் திலீப்னு கத்த, அது பீகார், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், அருணாச்சல பிரதேசம்னு போய் இந்தியாவே இப்போ திலீப் திலீப்னு கத்த, அது பக்கத்து கண்ட்ரியான ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாள்னு போய் டோட்டல் ஏஷியன் காண்டினெண்டே இப்போ திலீப் திலீப்னு கத்த, அது பக்கத்து காண்டினெண்டான ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கான்னு போய் வேர்ல்டு இப்போ திலீப் திலீப்னு கத்த, உலக தலைவர்கள்லாம் மிரண்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்க, அந்த திலீப் குமாரை தூக்கிட்டு அஜித் குமாரை போடுங்க. இப்ப இருக்கிற முன்னணி கதாநாயகர்கள் பலரும் தீபாவளி பண்டிகையில படங்களை வெளியிட்டு அதன் மூலமா ரசிகர்கள் மனசுல குடியேறினவங்க தான். விஜய்க்கு திருமலை, சிவகாசி, வேலாயுதம், துப்பாக்கி, கத்தி, மெர்சல், பிகில்னு ஒரு டஜன் படங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஹிட் கொடுத்துருக்கு. அதே போல அஜித்துக்கும் வில்லன், வரலாறு, ஆரம்பம், வேதாளம்னு அவரோட கெரியர்ல முக்கியமான படங்கள் பலவும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கு, தல தீபாவளியா மாத்தி இருக்கு. தீபாவளி.
எவனோ எவனோ விடவும் பெரியவனும் கிடையாது சின்னவனும் கிடையாது எவன் ஒண்ணுக்கு போனாலும் ஒண்ணுக்கு தான் வரும் இளநீ தண்ணி எல்லாம் ஒண்ணு வராது செம கருத்து மச்சான் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா கொண்டாட்ட மனநிலையோட அபிமான கதாநாயகர்களும் சேர்ந்து கொள்ள ஒவ்வொரு தீபாவளி ரிலீஸும் சினிமா ரசிகர்களுக்கு டபுள் எக்ஸ் விருந்தா தான் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு 20-30 நல்ல சூப்பர் ஹிட் மூவிஸ் கொடுத்து வச்சிருந்திருப்போம் அதை நம்பி தான் ஆடியன்ஸ் வந்து இங்கே அந்த டெசிஷன் மேக்கிங்ல தான் படம் பார்க்க வருவாங்க வந்த இடத்துல பார்த்த உடனே நல்லா இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இல்லாட்டி ஓகே அப்படின்னு தள்ளிட்டு வந்து விஜய் லியோ சக்சஸ் மீட்ல கூட பேசியிருப்பாப்புல மக்கள் நீங்க எல்லாருமே வந்து ஷார்ப்பா இருக்கிறீங்க இப்ப நானே வந்து குப்பை படம் பண்ணியிருந்தா வந்து போடான்னு என்ன தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறீங்கன்னு விஜய் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு அதே நேரம் தரமான படைப்புகள் எடுத்திருந்த போதும் சிறிய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படங்களை பண்டிகை நாட்கள்ல வெளியிடும் போது அதுக்கு படத்தோட பட்ஜெட்டை விட பல மடங்கு ப்ரொமோஷன் செய்ய வேண்டிய நெருக்கடியும் தயாரிப்பாளர்களுக்கு உருவாகி இருக்கு சிம்பிளுங்க உங்களுக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா கேம்பிளிங் நீங்க இது உள்ள சூதாட்டம் பிகஸ்ட் சூதாட்டம் உங்க திறமையை வச்சு நீங்க கேசினோல விளாட்றான்ல அவன் வந்து ஏதோ முட்டாப்பாயம் போய் விளாட்ல ஐ ஹாவ் அ ஷார்ப் மைண்ட் என்னால இந்த கேமை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவாளி தான் அங்க வந்து விளாட்றான் அதுலயும் அவன் தோத்துட்டு போவான் அதுதான் கேம்பிளிங் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கிரியேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான ஆட்கள் தான் அதை மீறி அவன் திறமையோடு சேர்த்து பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான் அவனுடைய டைமு அவனுடைய பணம் அவனுடைய திறமை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறான் உங்களுடைய நேரம் லக்கு உங்களுடைய கண்டென்ட் எல்லாம் சேர்ந்து சேர்றப்ப தான் அது வந்து அடிக்குது